ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 10 வயது பெண் குழந்தையுடன் ஸ்ரீமடம் அருகிலுள்ள பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாள் ஓர் அம்மாள். பெண்ணின் கையை பிடித்து கொண்டு சாலையை கடந்து எதிர்புறம் வந்தாள். கூட்டம் இல்லாமல் இருக்கணுமே, பெரியவா தரிசனம் நிம்மதியாக கிடைக்கணுமே என்று கவலை அரித்தது. மடத்தின் வாசலுக்கு வந்ததும் ஏதோ பொறி தட்டியது போல் கையை பிடித்து கொண்டிருந்த பெண்ணை காணவில்லை. திக்கென்றது. தேடி பார்த்தால் காணவில்லை. உள்ளே சென்று பெரியவாளிடம் முறையிட்டாள். பெரியவா சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல் மௌனமாக இருந்தார்கள். பெரியவா சொன்னார்கள், காளிகாம்பாள் கோவிலுக்கு போ, ஒரு சீட்டில் பெண் குழந்தையை காணோம், கண்டுபிடித்து சேர்ப்பிக்கவும் என்று எழுதி 1 ரூபாய் காணிக்கையுடன் கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு வா என்றார்கள். அம்மாள் பதற்றத்துடன் காளிகாம்பாள் கோவிலுக்கு போனாள். காளி காளி என்று மனதிற்குள் ஜபம். ஆச்சரியம், கோவில் வாசலிலேயே அந்த பெண் குழந்தை தேம்பி தேம்பி அழுத வண்ணம் நின்று கொண்டிருந்தது. சிலர் சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார்கள். விவரம் கூறி குழந்தையை அழைத்து கொண்டு பெரியவாளிடம் வந்தாள் அம்மையார். நெஞ்சுருக நமஸ்கரித்தாள். சீட்டெழுதி போட்டியோ? பெரியவா, போட்டேன். அங்கே மூலஸ்தானத்தில் பெரியவாதான் கண்ணில் பட்டீர்கள், இங்கே காளிதான் என் கண்ணுக்கு படுகிறாள். அம்மையார், பெரியவா காளியா காமாட்சியா? சகலமும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.